ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் சார் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு கவிதையே தேவையில்லை. நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஒரு நாலு மீன் பாருங்கள், பத்து நாள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. அவர் சொன்னால் முன்னாடியெலாம் தங்கம் கடத்துவாங்க, வைரம் கடத்துவாங்க, இப்போ அதெல்லாம் ரொம்ப சீப்பு. இப்போ கவுன்சிலரை தான் நாங்கள் கடத்துகிறோம். ஒரு ஊரில் பெண்களுக்காக தொகுதி ஒதுக்கப்பட்டதுனால நம்மளால ஒருத்தர் வீரமாக தன்னுடைய மனைவிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கினார். பார்த்தா அவர் இன்னொரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு தொகுதியை கொடுத்துட்டார். ரெண்டு பேர் கழுத்துலேயும் மாலையை போட்டு நிற்கிறாரு பாருங்க மனுஷன். அட பாவிகளா, இதை விட சந்தோஷமான விஷயம். ஐயோ, அதை விட முக்கியம், ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவர்களுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு வேற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஜனநாயகத்தினுடைய உச்சத்தில் நாம் வாழறோம், எவ்வளவு பெருமையா இருக்கு நினைச்சா. தலைவரை தேர்ந்தெடுக்க ஓட்டு எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணா, ஒரு ஓட்டு வந்து அவனுக்கு எதிராக விழுந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஓட்டை எடுத்து மென்னு தின்னுட்டார். படிச்சீங்களா, மென்னு தின்னுட்டார் சார். அந்த ஓட்டை தின்னுட்டா அது அந்த மறைஞ்சிரும்னு உடனே அந்த தேர்தல் அதிகாரி, பாவம் அவர் நல்லவர், அவர் சொல்லிட்டார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கேமராவில் ஏற்கனவே பதிவாயிருச்சு, நீங்கள் தின்னதுனால முடிவு மாறாதுன்ட்டு. சில பேர் பணம் கொடுத்துருக்காங்கல்ல ஓட்டுக்கு, நம்ம மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாமல் ஒழிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே மனைவியோட ஒவ்வொரு வீடாக போய் பணத்தை திருப்பி கேட்டிருக்காரு. ஒருத்தர் படிக்கலையா நீங்கள், ஓரத்த நாடில் நான் காசு கொடுத்தேன், நீ போடலை, திருப்பி கொடுன்ற. இன்னொருத்தர் என்ன பண்ணார், எனக்கு ஓட்டு போடாத எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டார். எல்லாரும் வந்தாங்க, எல்லாரையும் ஒரு பெரிய டிராக்டரில் ஏற்றினார், ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போனார். நம்ம மக்கள் ஆசையாக போயிருக்காங்க, முன்னாடியே 2000 ரூபா கொடுத்தாரு, இப்போ இன்னும் கூடுதலாக கொடுப்பார் போல இருக்கு, தோற்று போனால் கூட எவ்வளோ நல்ல மனுஷுன்னு. ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் அவர் வயலில் இறக்கி, எனக்கு வாங்கின காசை ஒன்று திருப்பி கொடுங்க, இல்லை என் வயலில் வேலை செய்யுங்கன்றிருக்காரு. இவ்வளவு ரசவாதங்கள் நம்ம சுற்றி இருக்கிற போது கவிதையே தேவையில்லை. நம்ம கவிதை இல்லாமலே கூட ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஏன் கவிதை தேவை என்றால், ரசனை என்கின்ற ஒரு மனநிலைக்கு கவிதை நம்ம அழைத்து கொண்டு போகுது. நம்ம வாழ்க்கையில் ரசனை இருக்கா சார்? இப்போ இங்கே இருக்கிற ஆண்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய மனைவி சமையல் அறையில் வேலை செஞ்சிட்ருக்கிற போது, ஒருவேளை உங்கள் மனைவி 2 வளையல்கள் 3 வளையல்கள் அணிந்து கொண்டிருந்தால், ஒரு பெண் வேலை செய்கிற போது அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு மெல்லிய ஓசை ஒன்று கேட்கும். அது உங்களுடைய மனைவி காலில் கொலுசு போட்டுட்டு இருந்தாங்க, நடக்கிற போது அந்த சிலுக்கு சிலுக்குன்னு சின்ன சத்தம் கேட்கும். எவ்வளவு நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற போது பின்னால் நடமாடுகிற உங்களுடைய மனைவியினுடைய கை வளையல் ஓசையையோ கால் கொலுசிலிருந்து வருகிற சிணுங்களையோ கடைசியாக எப்போது ரசித்தீர்கள்? நாணயமாக சொல்லணும், கல்யாணம் ஆன புதுசில் செஞ்சுருப்பாங்க பல பேர், அதுக்கு பிறகு அந்த அம்மா போடுற சத்தத்தில் வளையல் சத்தம் கேட்கவே மாட்டேங்குதுன்றாங்க. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், கல்யாணம் ஆன புதுசில் கோயில் கர்ப்பகிரகத்தில் இருந்த அம்பிகை மாதிரி இருந்தா சார், இப்போ 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயினா, இப்போ எப்படி இருக்காங்கண்ணே, வாசலில் இருக்கிற துவாரபாலகி மாதிரி இருக்கான்ற. ஆனால் துவாரபாலகியை ரசிக்க முடியாது என்ன, அவளும் பெண் தானே, அவளும் ஏதோ ஒரு கடுமையான பணியில் ஈடுபட்டு தானே கோயில் வாசலில் நிற்கிறாள், அவளை ரசிக்க முடியாது என்ன? ரசிப்பதற்கு என்பதான அளவுகோல்களை உங்களுக்கு யார் கொடுத்தது? இதுதான் அழகு, வெள்ளை தோல் தான் அழகு, அந்த படிந்து இருக்கிற பறக்கிற முடிதான் அழகு, ஸ்லிம்மா இருப்பதான், இது இந்த வரையறைகளை உங்களுக்கு யார் கொடுத்தது? எதையும் ரசிக்க முடியும் இல்லையா? ரசனை என்பது வாழ்க்கைக்கு தேவை, இல்லை என்றால் ரொம்ப சீக்கிரம் வாழ்க்கை போர் அடிச்சிடும். மிக மிக விரைவில் எதையும் ரசிக்கலாம். பொங்கல் அன்னைக்கு காலையில் பாருங்களேன், பொங்கல் பானையை வைக்க போகிற நேரத்தில் பார்த்தா வெள்ளம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டில் வெள்ளம் இருந்தது, ஆனால் சில சமயம் அதனுடைய நிறத்தை பார்த்தா பெண்களுக்கு தெரிஞ்சிடுது அவ்வளோ சரியில்லைன்னு. உடனே அந்த அவசரத்தில் பட்டிமன்றம் வேறு ஆரம்பிக்க போகுது, அப்போ 5 நிமிஷம் தான் இருக்கு. வேக வேகமாக பக்கத்தில் இருக்கிற பழமுதிர் நிலையம் கடைக்கு போகிறேன் வெள்ளம் வாங்கிறதுக்கு. நல்ல கூட்டம் நிற்குது. இந்த கூட்டத்தில் நான் வெள்ளத்தை வாங்கிட்டு லைனுக்கு வந்துட்டேன். அந்த பெரும் கூட்டத்தில் சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன், கொரு 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 கொருன்னு இருக்கு, கொழு கொழுன்னு ஒரு பையன், ஒரு 8-9 வயசு கூட இருக்காது. அது கூட்டத்தில் நிற்கிறதா வேணாமான்னு போய் போய் வந்தது. என்கிட்ட வந்து, அக்கா உங்களுக்கு முன்னாடி நிற்கட்டாந்து, தாராளமாக நில்லுன்னு. வேற ஒன்றும் இல்லை, நம்மளை அக்கான்னு கூப்பிட்டா என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்றீங்க.
முன்னாடியே நில்லு தம்பின்னு சொல்லியிருப்பேன். அது எனக்கு முன்னாடி வந்து நின்றுது. அது ஏதோ வாங்க போகுதுன்னு நான் நினச்சேன். அந்த பில் போடுற அம்மா சிடு சிறு சிறுன்னு இருந்தது. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வேலைக்கு வச்சோன்னா எப்படி இருக்கும், சுட்டு சுட்டுன்னு இருந்தது. என்னது என்ன வேணும் அப்படின்னு கேட்டது. இந்த பையன், இங்கே முன்னாடி ஒரு அக்கா இருந்துச்சு காலையில், அந்த அக்கா இல்லையான்னு இந்த பையன் கேட்டான். அவள் வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு ஆஃப் அப்புறம் 10 மணிக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னு. இல்லை அந்த அக்கா வந்து நான் 4 கரும்பு வாங்கினேன், 1 கரும்புக்கு தான் காசு எடுத்திருக்கு, எனக்கு தப்பாக வந்து காசு நிறைய கொடுத்துருச்சு, திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னா. சத்தியமாக சொல்கிறேங்க, என் கண்ணு கலங்கிருச்சு. தமிழ்நாட்டில் இது என் காசு இல்லைன்னு திருப்பி கொடுக்கறத என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு அதுக்கு அந்த பில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு கஷ்டமாக இருந்தது. சரியாக பார்த்தியான? நான் சரியாக தான்க்கா பார்த்தேன். அந்த அக்கா வந்து எனக்கு ஜாஸ்தி குடிச்சிருச்சு, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னு அந்த பையன் சொன்னான். நான் அந்த பையன்கிட்ட வந்து நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியான்னு. இல்லை இல்லை இல்லைக்கா சாப்பிட மாட்டேன், சும்மா சாப்பிட்றா, பொங்கல் தானேன்னு சொல்லி ஒரு 5-star சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். உடனே சின்ன சின்ன புன்னகையோடு இன்னொன்று எடுத்துக்கிட்டா 5-star கேட்டான். எதுக்குடாண்ண, தங்கச்சி இருக்குல்ல அப்படின்னா. சாருகேஷ், அந்த பையனோட பேரை நான் மறக்க மாட்டேன், அவன் பேர் சாருகேஷ். அந்த 2 5-star வாங்கி கொடுத்தப்போ அந்த கருத்த முகத்தில் அந்த ஒரு ஒரு புன்னகை வந்தது பாருங்கள், மனசே லேசாயிடுச்சுங்க. எந்த கஷ்டமும் கவலையும் உதிர்ந்து போவதை அந்த நேரத்தில் உறுதிப்படுத்தியது எது, ரசன். அந்த சிரிப்பை அந்த நேரத்தில் ரசிக்க முடியாதபடி நான் ஓடிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் பாருங்களேன். பட்டிமன்றம் ஆரம்பிச்சு ஐயோ பொங்கல் வைக்கணும், இந்த அவசரங்கள் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நின்று ஒரு நிமிஷம் பின்னாலே கேட்கிற மனைவியினுடைய கைவிரல் வளையல்கள் மோதுகின்ற அந்த ஓசையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள், வாழ்க்கையில் அந்த 5 நிமிடங்கள் திரும்ப வரவே வராது, திரும்ப வராது. பணத்தை துரத்தி ஓடுகிற உங்கள் ஓட்டம் திரும்ப வரும், ஆனால் இழந்த நொடிகள், இழந்த நொடிகள் தான், ஒரு நாளும் திரும்ப வராது. வீட்டில் சின்ன குழந்தை தத்தக்கா பித்தக்கான்னு நடந்துக்கிட்டு வாயில எச்சிலெல்லாம் ஒழுக விட்டுட்டு முகம் முழுக்க சோத்து பூசிக்கிட்டு பா அப்பான்னு ஏதோ சொல்ல வருது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாஸ், என்ன பிரிச்சு மேய்ஞ்சிருவான்னு ஓடுறீங்கல்ல, பாஸ் பிரிச்சு மேய்தான், அதுக்கு தான் அவருக்கு பாஸா இருக்காரு, அதுதான் அவருடைய வேலை. ஆனா இங்க இழந்துட்டீங்கல்ல, அது வந்து கையை பிடிச்சி இழுக்குது, அந்த நொடி திரும்ப வருமா? நீங்க ரிட்டையர் ஆன அப்புறமா ஏண்டா என்னோட ஒரு வார்த்தை கூட பேசல, நீ பேசினிய, நீ பேசினிய என்னோட, அன்னைக்கு நீ பிஸியா இருந்தனா நான் அதை மாதிரி இப்ப 10 times பிஸியா இருக்கேன்றான். இழந்த நொடிகள், இழந்த நொடிகள். ரசனையை கைவிட்டு விட்ட ஒரு சமூகத்தினுடைய மாபெரும் சாபக்கேடு டிப்ரெஷன். டிப்ரெஷன் கூட பரவாயில்ல, ரசனையை கைவிட்டால் கவிதைகள் ஒரு சமூகத்திலிருந்து காணாமல் போய்விடும். ஒரு சமூகம் கவிதைகளை இழந்து விட்டதென்றால் அந்த சமூகம் எதிர்காலத்தில் என்னவாகவும் நினைவில் கொள்ளப்படாது. நம்ம ஏன் சார் இவ்வளவு பெருமைப்படுறோம், தமிழுக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்னு ஏன் பெருமைப்படுறோம், 2000, 3000, 4000 வருஷம் எங்க மொழின்னு சொல்லி பெருமைப்படுறோமே, அந்த பெருமையை கொடுத்தது எது, சங்க கவிதைகள் தானே. அந்த கவிதை இல்லாட்ட என் மொழிக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்றது எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கு கீழடியை பற்றியும் ஹரப்பா சிவிலைசேஷனையும் இணைத்து இது ரெண்டுத்துல எதை முந்தைய எதை பிந்தின ஆராய்ச்சி நடத்துபவர்கள் எதை ஆதாரமா வச்சுக்கிறாங்க, சங்க பாடல்களை ஆதாரமாக வைத்து அந்த ஆராய்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால், ஒரு சமூகத்தினுடைய மிகச்சிறந்த பகுதி தான் அந்த சமூகம் கொடுக்கிற கவிதைகள். சமூகம் என்பது எல்லாருக்கும் அதுல, அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், நாத்தமும் இருக்கும், வாசனையும் இருக்கும், எல்லாருக்கும். ஆனால் கவிதை அந்த சமூகத்தினுடைய ஆகச்சிறந்த பகுதிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறது, காலத்திலே அது நிற்கிறது. நீங்கள் காலம் கடந்து அதை பார்க்கிற போது அந்த சமூகத்தில் சில பேராவது வாழ்ந்தார்கள் என்பதற்கு சாட்சியே அந்த சமூகம் கவிதைகளை தந்திருக்கிறது என்பது தான். கவிதைகளை கைவிடக்கூடாது. நீங்கள் இவ்வளோ ஸ்டால் போட்டிருக்காங்க, ஒரு 30% இதில் கவிதை புத்தகங்கள் தான் இருக்கும். யார் யாரோ கவிஞர்கள் ஒரு வாசகனுக்காக, ஒரு ரசிகனுக்காக ஏங்கி ஏதோ ஒரு நேரத்திலே விட்டு சென்ற கவிதை வரிகள் சில சமயத்தில் நம் வாழ்க்கையை மலரச் செய்கின்றன. ஒரு நாராயணன் சார் பேசுகிற போது நான் நிறைய தைரியத்தை கொடுக்குற மாதிரி பேசுவேன்னு அவர் சொன்னார். கவிதை எழுதுகிற சில பெண்கள் கொடுக்கிற தைரியம் இருக்கே சார், மகத்தானது. நான்லாம் ஒன்றுமே கிடையாது,
என்னுடைய தோழி கவிதா ஜவஹர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஒரு கவிதை புத்தகம். ஒரே ஒரு சின்ன கவிதை தான் சொல்ல போகிறேன். இந்த காதலி காதலனை பார்த்து சொல்கிறேன், நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நியாயம் தானே? நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன்ற என்ன கவிதை பாருங்க. படித்தோட தோணும் என்ன ராத்து போகிறோம் டேங்கப்பா, அவன் வேணுமான்னு இவ தான் சொல்லுவாளா, இவ அவனுக்கு வேணுமானு இவ தான் சொல்லுவாளா, என்னடா அராஜகம். ஆண்கள் கொதிச்சு கொந்தளிப்பாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருப்பது அராத்து அல்ல, அராஜகம் அல்ல, பேரன்பு. நான் ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு தடையாகிவிட்டால் நான் உனக்கு வேண்டாம் என்ற முடிவை கூட நான் எடுப்பேன் என்று சொல்லுகிற பேரன்பு அந்த கவிதையில் இருக்கிறது. என்னுடைய தோழி உமா மகேஸ்வரி கோயம்புத்தூர் பட்டிமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க பெண்டிரம் உண்டு கொல்லுன்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டாங்க. அபாரமாக ஒரு கவிதை எழுதிருந்தாங்க, பளிச்சுன்னு போகிற போக்கில் சார், ஒரு ஆகஸ்ட் 15 அன்று எழுதப்பட்ட கவிதை அது. நான் சொல்கிறேன் அவங்க எல்லாருக்குமே புரியும். மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில், மின் தூக்கினா லிஃப்ட், மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில் ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே. புரியுதானே? தனியாக லிஃப்ட்லேருந்து இறங்கிட்டு இருக்கா, ஏதோ ஒரு ஃப்ளோரில் கதவு விரிந்து 3 ஆண்கள் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயமில்லாமல் அவள் செய்தாள் என்று சொல்லுங்கள், அன்றைக்கு கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தைன்னு எழுதுங்க. என்ன கவிதை, என்ன கவிதை! இன்னொரு தடவை சொல்கிறேன், மின் தூக்கியில் தனியாய் ஒரு பெண் ஏதோ ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே வர பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயமில்லாமல் அந்த பெண் செய்தாள் என்று சொல்லுங்கள், அன்று கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை. ஒரு கவிதை என்ன செய்யும்னா, இப்படிதான் நம்மை ஒரு நிமிஷம் புல்லரிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் அழ வைக்கும். நம் அகத்தை பற்றி எரிய வைக்கிற கவிதைகள் உண்டு, மனசு பற்றி எரிந்த கவிதைகளை நான் படித்திருக்கேன். நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க பாரதி எழுதிய தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் என்கின்ற கவிதை. இந்த கவிதையை படிக்கிற போது மனசு பற்றி எரியாம யாரால் அந்த கவிதையை படிக்கவே முடியாது. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ, எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிருள் வளர்ந்த வண்ண விளக்கிது மடிய திருவுளமோ, ஓராயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ, மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ, மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற சேய் போல் கலங்குவதும் காண்கிலையோ. என்ன கவிதை சார்! கப்பலோட்டிய தமிழன் கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை செக்கிழுக்க சொன்னது அந்நிய அரசாங்கம். அவர் செக்கிழுத்தார் என்ற செய்தியை கேட்டவுடனே மகாகவி எழுதிய கவிதை இது. இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் உயிரோட இல்லை, மகாகவி உயிரோட இல்லை, பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனால் கவிதை முடியாது. கவிதைக்கு இறந்த காலமே கிடையாது, வருங்காலமும் கிடையாது. கவிதை எப்போதும் நிகழ்காலத்தில் நித்தியமாய் உறையும், அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. சரி, எல்லா கவிதையுமே இப்படி தானாங்க? நம்ம ஒரு வானவில் ஒரு தேநீர்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி கவிதையில தாராளமாக இருக்கு. தபு சங்கர் எழுதினார், 5 மணிக்கு சந்திப்பதாய் சொன்னாய், முதலில் 5 மணிக்காக காத்திருந்தேன். 5 மணியானதும் நீ வருவதற்காக காத்திருந்தேன். நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா, காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறேனா கவிதை எழுதினேன். காதலிச்சவங்க எல்லாரும் கை தட்டுவாங்க இதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு சாயங்காலம் தான் வரேன்னு சொல்லியிருக்கோம், கார்த்தாலும் 8 மணிலும் தலை சீவிக்கிட்டே இருப்போம்.